அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் ஹனுமந்தாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரச்சோதயாத். சனிக்கிழமை தினமான இன்று ஸ்ரீராமதூதனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இறைவனருள்ள படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனது உளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். வணக்கம் சார். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராது, இரு கைகளும் இணைந்தால் தான் ஓசை வரும் இல்லைங்களா? வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகான நந்தவனம், ஒரு பூந்தோட்டம் போன்றது. அதில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பிரதானமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது சார். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எங்களுக்காக ஒரு வழிமுறை கொடுங்க. ஷோர் மேம், ஷோர். மேடம் சொன்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது சிவபார்வதி அம்சமாக வாழணுங்கிறது தான் அடியன் அடிக்கடி நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது. சிவபார்வதி அம்சம்னா அது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அவங்களோட அந்யோன்யம் வந்து அப்படி ஒரு அந்யோன்யம் உண்டு. அது மாதிரி நம்ம இருக்கும் பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில காரணங்களில் வெறும்னா வந்து ஒரு 10 பொருத்தங்கள் மட்டுமே பார்த்து கட்ட பொருத்தத்தை விட்டு அது மிச்ச விஷயங்கள் பண்ணும் பொழுது ஜோதிட ரீதியாக சில மாற்றங்கள் வரும்போது அது உண்மையே. அப்போது ஜோதிடர்லாம் கடவுளா இல்லை ஏதாவது ஒரு கன்சல்டன்ஸ்லாம் கடவுளா, திசை மாற்றக்கூடியவங்களாம் கடவுளான்னு கிடையாது. ஜோதிடரும் இந்த எல்லாருமே அனுமானிக்கிறவங்க தான். நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும். அது நீங்கள் யார் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், காளியை ஃபில் பண்ணிக்கலாம், ராமரை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிஞ்சு மித்தபடி யாருக்குமே எந்த மனுஷனுக்கும் கிடையாதுங்கிறது தான் அடியனோட திண்ணமான கருத்து. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கா, ஒரு ஜோதிடர் சொல்லிட்டார் இன்னும் நீங்கள் 5 வருஷம் அப்படி தான் இருக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த சுவாமியை கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தம்பதி சகிதமாக, அதாவது தம்பதிகளோடு நீங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது அதி உத்தம பலன்கள் கிடைக்கும். அதை தான் அடிக்கடி மகா பெரியவர் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செய்கிறதுனால தான் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை மாறும். அந்த இறைவனோட அருள்னால் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அப்போ அந்த குடும்ப ஒற்றுமை, குடும்ப வசியம், அந்த வசியம்னு சொல்லும் பொழுதே சில பேருக்கு வசியமா ஜூஜூ அப்படின்னு நினைக்கிறேன். வசியம் என்பது அன்பு. கணவன் மனைவி வசியம் என்பது கணவன் மனைவி ஒற்றுமை. அது வரும்பொழுது இந்த கணவன் மனைவி உறவுகளில் அது யாராக இருந்தாலும் சரி, அந்த பையனோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, பொண்ணோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் வாழக்கூடிய இட ஸ்பேஸை கொடுக்கும் பொழுதும், ரெண்டாவது விஷயங்கள் அந்த தம்பதியரும் எப்படி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் தூங்குகிறோம், எந்திக்கிறோம், அதே மாதிரி பல் தேய்க்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இதெல்லாம் ஒரு கடமையாக செய்கிறோமோ, இந்த இறை வழிபாடையும் ஒரு கடமையாக செய்து அதை ஒரு அன்போட லவ்வோட எதுவுமே ஒரு காதலோட ஒரு பேஷனோட இந்த வழிபாடுகளையும் டெய்லி அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கை 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த தம்பதிகள் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10-10 நிமிஷம் வழிபாடுகள் செய்து அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் தான் உணரும் பொழுது 100% நல்ல மாற்றம் இருக்கும். சுவாமியை கும்பிட்றதுனாலலாம் ஒருத்தர் சாமியாரெலாம் ஆயிட முடியாதுங்க. அதனால் அந்த தெய்வத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வழிபாடுகள் பண்ணுறதுக்கு நம்ம இந்து தர்மத்தில், அது வந்து மதம் அல்ல, இந்து மதம் அல்ல, இது இந்து தர்மம், அதுக்கு ஏகப்பட்ட வழிகாட்டுதல்கள் வந்து சொல்லப்படுது. அது மாதிரி நிறைய நாள்கள் உண்டு. அந்த மாதிரி நாட்கள்லையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு டெய்லியே பண்ணும் பொழுது உங்கள் ஜாதகப்படி என்ன கோளாறுகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல மாற்றம் உறுதியாக இருக்கும். அற்புதமான விளக்கம் சார். வசியம் என்ற அன்பின் வாயிலாக இறைவனை நாடுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், நாங்கள் எவ்வளவோ வருஷமா தினம் தினம் கோயிலுக்கு போறோம், சுத்துறோம், வீட்டிலேயே எக்கச்சக்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றோம். இன்னும் சொல்ல போனா இறைவனுக்கு மிக அருகில் இருந்து கொண்டு இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த குருக்களின் வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒளிவட்டம் தெரிய மாட்டேங்குதே சார். ஏன் சார்? கரெக்டுமா, இதில் தான் இந்த கர்மாசன் சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்டு. ஒருத்தர் ஜாதகப்படி, இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜாதகப்படி பார்த்தேன்னா மேம்,
அந்த நேரத்தில் இப்படி கஷ்டப்படணுங்கிறது விதி தான். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குருக்கள் கோயில் தொட்டு கும்பிட்றவங்க வாழ்க்கையிலன்னு, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும் பாருங்கள். அந்த சுவாமியை வழிபடும் பொழுது ஏன் எத்தனையோ பேர் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லக்கூடிய நம்மளாம் இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் போயிட்டோம்னா, ராகு கேதுக்களோட சஞ்சாரத்துக்குள்ளே போனனால பணம் பதவி புகழ்குள்ளேயே நம்ம போயிட்டோமே. அப்படி இருக்கும்போது நேயர்களே, அது மட்டும் அல்ல, அது தவிர்த்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஏன் பரம்பரை பரம்பரையாக சில குடும்பங்கள் வந்து சுவாமியை கும்பிட்றதும் அதே மாதிரி அதை ஒரு கடமையாக வச்சுட்டுருக்கா, சுவாமி கும்பிட்றதுனால நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல அபத்தம். இந்த சுவாமி கும்பிட்றது நம்ம கேட்குறதெல்லாம் சுவாமி கொடுத்தா தே ஆர் நாட் அவர் சர்வன்ஸ் அப்படிங்கும்போது, நம்ம தப்பான வழியில் போய் இப்போ ஒரு கோடி ரூபா பணம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நித்தியப்படி பூஜைகள் செஞ்சுட்டே வரக்கூடிய குடும்பங்கள்லாம் அது கிடைக்காது, டக்குன்னு அந்த ஒரு கோடி ரூபா கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி செய்து வருங்காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல போயிருந்தால் விழுந்திருப்போம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி, இப்போ ஒரு மனுஷன் மனுஷன் பழகிறோம், பழகும் பொழுது ஒருத்தர் ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க, அடிக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்டே பார்க்குறாரு விட்டுட்டு போயிடுவாரா என்னன்னு போய் தட்டி கேட்குறோம் இல்லையா, அதே போல தான் ஒரு சாதாரண மனுஷன் அவங்களே அப்படி பண்ணும்பொழுது தெய்வத்தை வந்து அனுதினமும் மேடம் சொன்ன மாதிரி தருகி உருகி நம்ம வழிபடும் பொழுதோ அன்போடு வழிபடுங்க, தருகி உருகி புரளணும் அப்படிலாம் சுவாமி கேட்கல. சுவாமி வந்து வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படிங்கும்பொழுது, சுவாமியை நித்தியப்படி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது உங்கள் தெய்வம் நம்ம தெய்வம் நம்மளை கைவிடுமா, விடாது. கொஞ்சம் விடுற மாதிரி ஒரு கேப் கொடுக்குமே ஒழிஞ்சு உறுதியாக திண்ணமாக நம்ம ஹிந்து தர்மப்படி உள்ள வழிபாடுகளை மட்டும் செஞ்சுட்டு இதை மாற்றினா அது வரும், இந்த திசையில் சுவாமி வச்சா அது வரும், சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது. சுவாமியோட உண்மையான இடம் அகம் பிரம்மாஸ்துமி, மனசில் தான் சுவாமி இருக்கார் அப்படிங்கும்போது அவரை சதா சர்வகாலமும் நம்ம நினச்சின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லை. அந்த மாதிரி குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம வரக்கூடிய 16ஆம் தேதி வந்து சூப்பரான பூஜைகள் இருக்குது, அது வந்து மன்மத ரதி பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த ரதி மன்மத ரதி பூஜைகள் வந்து வழிபாடுகள் செய்யும்போது அது மகாவிஷ்ணு, அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் அன்றைக்கி பண்ணணும். பஞ்சமி திதி வர்றதுனால அன்றைக்கி வந்து வாராகி அம்மனோட வழிபாடையும் எளிமையான முறையில் செய்கிறதும் இது வந்து ஒரு அந்யோன்யத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். அதில் எல்லாம் மாற்றமும் இல்லை, அதுக்கு எளிமையாக சொல்லிடுறேன். ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, வெத்தலை எடுத்துகிட்டு கணவன் மனைவி ஒற்றுமைகள் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒரு அச்சு வெள்ளம் எடுத்துக்கோங்க, வெத்தலையை நல்லா தொடச்சிட்டு அதில் அச்சு வெள்ளத்தை போட்டு கணவன் மனைவிக்கு நாங்கள் சேரணுன்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறவங்க தலையை ஒரு 27 தடவை தாந்திரிக ரீதியாக தலையை சுற்றிட்டு நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கையில் வச்சுட்டு மறுநாள் அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம வெத்தலையை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளத்தை உங்கள் உணவில் சேர்த்துட்டு வர்றதும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் மகாலட்சுமிக்கும் நீங்கள் நாராயணருக்கும் நீங்கள் பண்ணும்பொழுது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு ஒரு பால் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் அப்படின்னு அவர் மனசார நினச்சிண்டு அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கும் இதே மாதிரி வெத்தலை பிரயோகம் பண்ணிவிட்டு அதில் தேன் எடுத்து ரெண்டு பேரும் தடவி ரெண்டு பேரும் உட்காந்து அந்த தேனை எடுத்து மடக்கி அந்த வெத்தலையோடு எடுத்து உணவுக்கு சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு வர்றதும் இது அவங்க குடும்பத்தினால சில பிறவிகள் ஏற்பட்டாலும் அதே போல் ஜாதகப்படி சில கோளாறுகள் ஏற்பட்டாலும் இறைவனோட அருள்னால இந்த தடைகள் கூட விலகுங்கிறதுல வந்து நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படுது, தாந்திரிக சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுதுங்கிறத அடியை நீங்கள் பதிவிடுறேன் அன்பர்களே. வரம் போன்ற விளக்கம் சார், அன்னையை போல் அரவணைத்து தந்தையை போல் கரம் பிடித்து அழைத்து செல்பவன் தான் இறைவன் அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் சார. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன், ரமேஷ். ரமேஷ் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட தம்பிக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவருடைய பெயர்? எஸ் மணிவண்ணன். டேட் ஆஃப் பர்த்? 21/12/1983. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 12:30. ஏஎம் ஆர் இயர்லி மார்னிங். இயர்லி மார்னிங். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே, லக்னம்? லக்னம் கன்னி லக்னம். ஓகே, என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு தம்பிக்காக? அவருக்கு அது மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம் மேடம், அது இன்னும் அமையல. சிறப்பான வாழ்க்கை கைகூடும் சார், கவலையே படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். காலை வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், இறைவனருள்ள நல்லா இருக்கேன் ரமேஷ்.
இப்போ நீங்க தம்பி பத்தி கேட்கும் பொழுது தம்பியோட சில குணங்கள் எல்லாம் கேக்குறேன், அது கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. தம்பியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதராக இருந்தாலும் சில நேரங்கள்ல டக்கு டக்குன்னு சில குழப்பங்கள் அவருக்கு வரும். அதாவது காலையில ஒரு டெசிஷன் எடுத்துட்டே இருப்பாரு, நைட்டுக்குள்ள ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும். நடந்துட்டு இருக்கா கடந்த ஒரு 2 காலமா? சரிங்க, இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார், நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியது வந்து மீனாட்சி அம்மனை வழிபடுறதும், ஒருவேளை வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வரதராஜ பெருமாளை வழிபடுறதும், புதன்கிழமைகளில் வழிபட்டுட்டே வர்றதும், குலதெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுட்டே வர்றதும் சார். அதே போல இந்த நடக்கக்கூடிய காலங்களில் மே மாதத்திற்கு அப்புறமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல ஜாதக ரீதியாக பார்ப்பதை விட ஒரு ஜாதகத்தில் உள்ள சில குறைபாடுகள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஒரு சின்ன ஒரு குறையோடு இருக்கிறவங்கள ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அப்படிங்கிறது ஒரு திண்ணமான கருத்து. அதே மாதிரி விடாமல் மீனாட்சி அம்மனையும் வரதராஜ பெருமாளையும் புதன்கிழமைகளில் வழிபட்டுட்டு வர்றதும், ஒரு கிழிப்பச்சை கலரில் ஒரு துணியை எடுத்து காயின் 1 ரூபாய் காயினோ 1000 ரூபாயோ எவ்வளோ காசு புதன்கிழமை இருக்கோ, காலையில் 6-7 மதியம் 1-2 இல்லை நைட் 8-9 அவர் தலையை 27 தடவை சுற்றிட்டு அந்த காயினை வச்சுட்டு வர்றதும், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே நீங்கள் புதிய கூட்டு சொல்லுங்கள், அந்த காயினை எடுத்து மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. அதே போல் இதுக்கு வரதராஜ பெருமாளுக்கும் உங்களால முடிஞ்சது அது ஒரு பொருளா செஞ்சு கொடுத்துருங்க அன்பரே. நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க பண்ருட்டில இருந்து வரலட்சுமி பேசுறோம். வரலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பி கோசரம் கேடுங்க. ஓகேமா, அவருடைய பெயர் அவினாஷ் ராஜ். டேட் ஆஃப் பர்த் 1989. ஓகே, 83. ஓகேமா, பிறந்த நேரம்? நேரம் தெரியல, ராசி மற்றும் நட்சத்திரம் வந்து அவிட நட்சத்திரம், மகர ராசி. ஓகே, லக்னம் தெரியுங்களாமா? லக்னம் தெரியாது மேடம். சரிங்கம்மா, பரவாயில்ல, என்ன கேக்கணும் இன்னைக்கு அன்பு தம்பி அவினாஷ்காக? அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மேடம், அதுக்கோசரம். கூடிய விரைவிலேயே கெட்டி மேளம் கை கொடுமா, கவலையே படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம், நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேம்மா, இறைவனருள்ள நல்லா இருக்கேம்மா. கவலைப்பட வேண்டாம், உங்க தம்பிக்கு கூடிய விரைவில் கல்யாணம் நடக்கும், அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் 7.5 சனி நடக்குது, அதே மாதிரி 8.5 சனி நடக்குது, இப்படியெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை, தம்பியோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ராகு கேதுகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோதிட ரீதியான வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, திருநள்ளாருக்கு போய் அவருடைய நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் போயிட்டு சிவனை போய் கும்பிடணும். அங்கே சனீஸ்வர பகவான் கிட்டேருந்து காப்பாற்றினது வந்து சிவபெருமான் தான், அதனால் சிவபெருமானை போய் கும்பிட்டுட்டு வர்றதும், அங்கே இருக்கக்கூடிய நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு நீங்கள் வர்றதும், அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அவருடைய திதி காலங்கள், ஜென்மதிதின்னு உண்டு, அந்த ஜென்மதிதி காலங்களில் செக்காட்டின நல்ல எண்ணெய் எடுத்து சிவாலயம், பழமையான சிவாலயத்துக்கு கொடுத்துட்டு வர்றதும், சிவனடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு, சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறபடி சிவனடியார்களுக்கு வந்து உணவிட்டு அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓதுவார்களை உங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவ மந்திரங்களை சொல்ல சொல்லி அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கையினால் அவங்களுக்கு உணவு அளித்து போயிட்டு வர சொல்லுங்கள். அது கொடுத்துட்டு வந்த ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே அந்த கர்ம தோஷங்கள் படிப்படியாக குறையும். அதே போல் கோரக்ஷணம் செய்யுங்க. கோரக்ஷணம் அப்படிங்கிறது வந்து பசுமாடுக்கு உணவு கொடுத்துறதும், குறிப்பாக அவருக்கு வந்து குழப்பவாதியாக இருப்பார், அவருக்கு வந்து பௌர்ணமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுத்துட்டு வர்றதும், அகத்திக்கீரை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வர்றதும், நல்ல வசதி வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஏழை விவசாயிக்கு வந்து ஒரு நாட்டு பசு மாடு வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், நல்லபடியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆடி மாதத்திற்குள்ளே ஃபிக்ஸ் ஆனவொன்னே புதுயுகம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. அழைப்பிற்கு நன்றி சார். கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு சொன்னீங்க, குடும்பத்தினருக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொன்னீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா வெத்தலையை வச்சு நாங்க இதெல்லாம் பண்ணி குடும்பத்தை சந்தோஷமா ஆக்குறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எட்டி பார்த்துட்டு எப்படி இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பியும் பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிக்குது சார். இந்த கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், இதுக்கெல்லாம் உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க சார். மேம், அதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி வெத்தலையை வச்சுட்டு தேன் வச்சனாலெல்லாம் வாழ்க்கை மாறாதுங்க, இது ஒரு உந்து சக்தி.
இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து எப்படின்னா இது ஒரு நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல் தேவைப்படுது. இப்போ எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இப்போ நீங்கள் நடத்தும் போது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சாதாரண விஷயத்தையும் எப்படி ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இறைவன் ஒரு தனி திறமை கொடுத்துருக்காரோ அதே போல் இது உண்மை, அது உண்மை அப்படிங்கும்போது அப்படி எப்படி உங்களுக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காங்களோ ஒரு உந்து சக்தி இந்த நிகழ்ச்சி எப்படி அழகாக கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தாந்திரிக ரீதியாக உள்ள வழிபாடுகள் சில பூஜைகள் இது பண்ணும்பொழுது அடிஷ்னலாக வந்து ஒரு சக்தி ஏற்படுதுங்கிறது தான் அன்பர்களே உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறதோடு சேர்த்து இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஜாதகத்திலேயே இருக்கும். இது எல்லா ஜாதகத்துக்குள்ளும் அந்த பிரச்சனை வராது. எங்ககிட்ட வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையை மாற்றணும் அதை உடைக்கணும் இதை உடைக்கணும்னாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அவங்களுக்கு நாலாவது ஸ்தானம் கெட்டு போயிருக்கும் அவ்வளோதான் சிம்பிள். அப்படிங்கும் போது அதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு திருப்பியும் அதுவும் சரியாகாது. ஸோ இது எங்கே விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேளை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதையும் அதே நாளில் உங்களுக்கு வந்து 16ஆம் தேதி பஞ்சமி தேதியில் பஞ்சமி வந்து வாராகியை பார்த்து பயப்படாதீங்க. வாராகிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா கௌமாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கௌமாரம் என்பது சக்தி வழிபாடு பண்ணக்கூடிய எல்லாருக்குமே லலிதா திரிபுர சுந்தரியோடு சேர்த்து தசமகா வித்யா தெரிஞ்சவங்களுக்கு தசமகா வித்யானா ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சிம்பிளாக சொல்லுவோமே. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு, அதில் உச்சகட்ட விஷயங்கள் லலிதா அப்படிங்கும்பொழுது அதில் வந்து அவளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படை தளபதியாக போர் தளபதியாக இருக்கக்கூடியவள் தான் வாராகி. அப்போ அந்த வாராகியை மனசார நினச்சிட்டு பஞ்சமி திதிகளில் விடாமல் இப்போ வரக்கூடிய காலங்கள்லேருந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் வாராகியை மனசார நினச்சிட்டு ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு மனசார நினச்சிட்டு அதே மாதிரி இவ வந்து மூலவாராகி இவன் சொல்ற நினைக்காதீங்க அவ எனக்கு தாய்க்கு சமம் அப்படிங்கும் பொழுது இது வந்து கரூரார் சித்தர் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து சொன்ன உபதேசிச்ச மந்திரம். என்னைக்காவது வாய்ப்புகள் இருக்கும்போது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் பாருங்க, பார்க்கும் பொழுது நல்லா அவளோட அழகு ஸ்வரூபத்தை போய் ரசிங்க, இந்த வழிபாடும் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அதே மாதிரி அஸ்வாரூட வாராகிய ஓம் அஸ்வாரூட தேவியே நம்ம அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே வர்றதும் வாராகியை நினச்சி உங்கள் காணிக்கை மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்களால் முடியும் பொழுது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற வாராகிக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சுடுவாங்க. இந்த மாதிரி ஒரு துர் விஷயங்கள்லாம் உங்கள் வீடு கிட்ட நெருங்காது அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அடியே எனக்கு. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். சார் வரம் போன்ற விளக்கங்களை எங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க சார். தேங்க்யூ. இந்த வரத்தை நாங்கள் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாமா, நீங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா, நேரில் வரலாமா? சந்தோஷம் மேம். இது வரம்லாம் ரொம்ப மேடம் உயர்வாக சொன்னாங்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி நான் ஒரு சாதாரண துரும்புங்க, அது உங்களுக்கே தெரியும் என்ற பழகிறவங்களுக்கு. அதனால் நான்லாம் ஒரு சும்மா சாதாரண ஏணி அவ்வளோதான், எத்தனையோ ஏணியில் நான் ஒரு ஏணி அடியேன் அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ங்க, உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். ஸோ யதார்த்தமாக தான் நமக்கு பேச வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் 5 பேர் வராங்களா 500 பேர் வராங்களான்லாம் நமக்கு தெரியல. ஏதோ இது வரைக்கும் ஒரு 50-60 பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது திருச்சியில் வந்து மார்ச் செகண்ட் வீக்கில் ஒரு ஹோட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மார்ச் செகண்ட் வீக் சண்டே தான் இருக்க முடியும், ஏன்னா திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சாட்டர்டேஸ் லீவ் இருக்காது. விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நம்ம கட்டணம் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ 1-to-1 கிளாஸஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், நான் எப்படி கிளாஸ் நடத்துவேன்னு தெரியும். ஸோ அது ஒரு 48 நாள் பயிற்சிக்கு 3 டைம்ஸ் வருவீங்க போவீங்க. பட் அந்த 1-day செஷனுங்கிறது மெயினாக எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா ஏகப்பட்ட பேருக்கு நிறைய குழப்பங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த என்ரோல் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க அதுக்கு எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் வரலாம். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரைவசி பற்றியோ அதே மாதிரி ஒரு பொது மேடையில் சில பேர் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவர் என்னமோ மேடையில் இருக்கிறவர் என்னமோ கடவுள் மாதிரியும் கீழே இருக்கவங்கெல்லாம் தப்பான இது மாதிரியும் அந்த மாதிரிலாம் பர்சனல் டச்லாம் இருக்காதுங்க. உங்களுடைய ப்ரைவசிங்கிறது உங்களோட தான் இருக்கும். அது பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் மாதிரி தான் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறோம். விருப்பமாக இருக்கிறவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. சாதாரண ஏணின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார். அது உங்களுடைய தன்னடக்க மன அந்த ஏணி இருந்தால் தான் எட்டா வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சார். சார் நீங்கள் பர்சனல் காண்டாக்ட் அப்படின்னு சொன்னீங்க சார், நீங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எங்களுக்கு வரம் கொடுப்பீங்களா?
மேம் வரமெல்லாம் இல்லை மேம். ஸோ நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம். மேடம்ஸ் வந்து மேடமோட ஸ்டைலில் மேடம் கேட்குறாங்க, பட் நம்ம வந்து ஆமாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா, பிரயோகங்களில் நம்ம எக்ஸ்பர்டைஸுங்க. நம்மள்ட்ட வர்றவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், அப்படி தான் பேசுவோம், செய்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அது வர்றவங்களுக்கு தெரியும், எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க. தாந்திரிக ரீதியாக அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்கோம். மிச்ச மூணு பேர் கேரளாவில் இருக்காங்க, திருவாவனந்தபுரத்துலேயும் கொல்லத்துலேயும். இங்கே வந்து உங்களோட இதுக்கும் நம்ம பிரயோகங்கள் பண்ணி கொடுக்க தான் செய்கிறோம். வீடுக்கு வந்து பண்ணுறோம், அது அக்னி பிரயோகம் பண்ணுவோம், அஸ்திர பிரயோகங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேருக்கு பூஜைகள் தேவைப்படுறவங்களுக்கு வரோம். ப்ளஸ் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வந்து என்ன நேராக வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, சென்னை டி நகரில் பசுல்லா ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, வீடு ஆஃபீஸும் சேர்ந்துருக்கு. ஸோ அங்கே வர்றவங்க வரலாம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி இருக்குது. ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம், அதுக்கெலாம் நான் காசு வாங்குறது இல்லைங்க. ஒருவேளை போஸ்டல் அட்ரஸில் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்டல் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் அதுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். அன்பர்களே, மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். சார், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாற்றி 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 ஒரு ஒருத்தரையாக தாக்குது சார். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை எங்களுக்காக கொடுங்களேன். ஷூர். அப்போது இந்த நோய் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, வென் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லிட்டு, வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ். அப்படின்னா எதை நம்ம நினைக்கிறோமோ அதனாகும் அப்படிங்கும்பொழுது அப்போ அந்த சிந்தனை திறனே குறைச்சிரும். இந்த நோய் வர ஆரம்பிச்சிடுதுன்னா அந்த நோய் வந்தவங்க மாத்திரை போடுறவங்கள பார்த்தாலே தனியாக தெரியும். அந்த விஷயங்களுக்கு வந்து உன்னதமான விஷயம் என்னென்னா இந்த சனிக்கிழமை தான். இந்த சனிக்கிழமையில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு யாரை வழிபடணும்னா காளி தேவியை வழிபடணும். காளியை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. அப்போ காளிங்கிறவ சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கும்போது அந்த திரிகாலம் உணர்ந்தவங்களுக்கு, அதே மாதிரி திரிகாலம் சொல்கிறது சாதாரண வேர்டு கிடையாதுங்க, அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும் அந்த காளியோட சக்தி என்னென்னு. அப்போ அந்த காளியை மனசார நினச்சிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த மூல மந்திரத்தை, இதெல்லாம் யாரும் சொல்லித்தர்றது இல்லை, இந்த பீஜாட்சர மந்திரங்கள்லாம் இது வந்து அதர்வண வேத ரீதி. அதர்வண வேதம்னா சில பேர் மாந்திரிகம்னு நினச்சிக்கிறீங்க, மாந்திரிகத்துக்கும் அதர்வண வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கும்போது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதமில் இருக்கக்கூடிய இந்த மூல மந்திரத்தை மனசார நினைச்சிட்டு இதை வெறும்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை, காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு தான் இப்போ சிறந்த வழிபாடு. குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வஹா, ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வஹான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் துணியில் உங்களால் முடிஞ்சது காயினை சேர்த்துட்டே வர்றதும், அதே போல் வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றிண்டே வர்றதும், சனிக்கிழமைகளை ஏற்றிட்டு வர்றதும், அதுக்கான வழிபாடுகள் பண்ண பண்ண அதுக்கான கரெக்டான ஒரு தொடர்புகள் கொடுத்து உங்கள் நோய்கள் சரியாகும்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது. நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்வாங்க, அந்த நோயின் முதலுக்கே முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.